ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க. இதில் இரண்டு T20 போட்டிகளில் வந்து விளையாட இருக்காங்க. அதில் முதல் T20 போட்டி வந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பந்தில் ஆஸ்திரேலிய அணி வந்து த்ரில்லிங்கான ஒரு வெற்றியை பெற்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்பவே சொதப்பலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி வந்து 7 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 126 ரன்கள் தான் எடுத்தாங்க. அதே போல் பவுலிங் வந்து ரொம்பவே சூப்பராக போட்டாங்க. உமேஷ் யாதவ் மட்டும் கடைசி ஓவரில் 14 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 2 பவுண்டரியோட அந்த 14 ரன்னையும் விட்டு கொடுத்துட்டாரு. இது வந்து இந்தியா செயலுக்கு ஒரு பெரிய ஏமாட்ட தள்ளுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால் 2வது T20 பாட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 11 பேர் கொண்ட அணியில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் யார் எந்த 11 பேர் கொண்ட அணிகள் இந்தியாவோட இறங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். ஓப்பனிங்கில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கடந்த போட்டியில் வந்து ரோஹித் சர்மா சொதப்பியிருந்தாலும் அவர் வந்து ஒரு சீனியர் வீரர், கண்டிப்பாக அடுத்த ஆட்டத்தில் தன்னோட நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். அதனால் ரோஹித் சர்மா இருப்பார். அதே போல் கேஎல் ராகுல் வந்து கடந்த போட்டியில் 50 ரன்கள் அடித்தார். அதனால் கண்டிப்பாக இவர் இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்டன் கோலி, அவர் இருப்பார், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்ததாக 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் விளையாடுவார், அப்படின்னா தினேஷ் கார்த்திக். இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த போட்டியில் ரெண்டு பேருமே வந்து சொதப்பிட்டாங்க. அடுத்ததாக வந்து மகேந்திர சிங் தோனி, விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால இவர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இடம்பெறுவார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் வந்து இந்த போட்டியில் இடம்பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்பவே லோவாக இருந்துச்சு. 6 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா பவுலரான உமேஷ் யாதவ் வந்து இறங்கிட்டார். அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் வந்து இருப்பார் டீமில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, இவர் கடந்த போட்டியில் பேட்டிங்கில் ஒன்றும் ரொம்ப ஜொலிக்கலை அப்படின்னாலும் சிறப்பாக பந்து வீசினார். அதனால் இவர் வந்து அடுத்த போட்டியில் இருப்பார். அடுத்ததான் நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்மித் பும்ரா, கண்டிப்பாக இவர் 2வது போட்டியில் இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளம் வீரரான மயங்க் மார்க்கண்டே, இவர் வந்து கடந்த போட்டியில் முதல் முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இவர் வந்து எந்த விக்கெட் எடுக்கலனாலும் 4 ஓவர் வீசி 31 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஒரு இளம் வீரர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து டீமில் இருப்பார். அதே போல் யுவேந்தர் சஹால், இவரும் கண்டிப்பாக 2வது போட்டியில் இந்திய அணிக்காக இடம் பிடிப்பார். உமேஷ் யாதவ் வந்து கடந்த போட்டியில் சரியாக பவுலிங் வீசாத காரணத்தினால இவர் வந்து 2வது போட்டியில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு பதிலாக மற்றொரு வீரராக வேகப்பந்து வீச்சாளராக தேர்வு செய்ய வைக்கப்பட்டிருக்கிற சித்தார்த் கவுல் வந்து 2வது போட்டியில் இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எந்த 11 பேர் கொண்ட அணிகள் அப்படி இறங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, பண்ட் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இவங்க விளையாடுவாங்க. ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் விளையாடுவார், குருணால் பாண்டியா விளையாடுவார், பும்ரா விளையாடுவார், யுவேந்தர் சஹால், மயங்க் மார்க்கண்டே, சித்தார்த் கவுல், இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணி தான் இந்தியா வந்து செகண்ட் T20 இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க பேட்டிங் மட்டும் வந்து ரெண்டுலுமே அவரோட சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் கடந்த போட்டியில் இருந்த அப்படியே 11 பேர் வந்து 2வது போட்டியில் இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா அந்த அணியோட விக்கெட் கீப்பரான பீட்டர் ஹான்ஸ்காம் மட்டும் ஒரு மாற்றம் இருந்து அவருக்கு போல வந்து அலெக்ஸ் கேரி இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2வது T20 போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.